இவ்வகை குற்றச்சம்பவங்களை தடுக்க அரசும் காவல்துறையும் எத்தனையோ நடவடிக்கைகளை எடுத்து வந்தாலும் குற்றச்சம்பவங்கள் மட்டும் குறைந்தபாடு இல்லை சில நேரங்கள் நடக்கும் நிகழ்வுகள் அட பாவமே இப்படியெல்லாமா நடக்கும் என கேட்போரையே வாயடிக்க வைத்துவிடுகிறது அந்த அளவுக்கு வக்கரமும் வண்ணமும் நிறைந்ததாக அந்த சம்பவங்கள் இருப்பதுதான் அதற்கு காரணம் அப்படி ஒரு சம்பவம் தான் உத்தரப்பிரதேச மாநிலம் பரோலியில் நடந்துள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் பரோலி அருகே அமைந்துள்ளது சிரோலி கிராமம் இந்த கிராமத்தில் வசித்து வந்த ஒருவரின் மனைவி மீது அவரின் நான்கு நண்பர்களுக்கு நீண்ட நாட்களாகவே அந்த பெண்ணை எப்படியாவது அடைய வேண்டும் என்ற இயக்கம் இருந்து வந்துள்ளது மிகவும் கண்ணுக்கு லட்சணமாக இருந்த தன் நண்பனின் மனைவி மீது அவர்களின் தீராக இயக்கம் நாள் செல்ல செல்ல காமவெறியாக மாறியது அந்த பெண்ணை அடைய தடையாக உள்ள தனது நண்பனை எப்படியாவது அந்த இடத்தில் இருந்து காலி செய்ய வேண்டும் என திட்டம் போட்ட அந்த நாலுவருமே நீண்ட நாட்களாக யோசித்து தன் நண்பனை போதைப் பொருள் வழக்கில் சிக்க வைத்து அவரை ஒரு வழியாக சிறையிலும் அனுப்பிவிட்டனர் தான் அவர் வீட்டில் தனியாக வசித்த நண்பனின் மனைவியை தூக்க திட்டம் போட்ட அந்த நான்கு பேருமே அந்த பெண்ணை வீட்டில் தனியாக இருக்கும்போது உள்ளே நுழைந்து துப்பாக்கியை காட்டி மிரட்டி அந்த பெண்ணை கூட்டாக பாலியல் பலாத்காரமும் செய்துள்ளனர் பின்னர் அந்த பெண்ணை கழுத்தை அரைத்து கொலை செய்ய முயன்றபோதுதான் போதுதான் அவரிடமிருந்து சாதுரியமாக தப்பித்த அந்த பெண் அபாய குரலை எழுப்பினார் இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர்கள் அக்கம்பக்கத்தினர் வந்தால் அகப்பட்டு விடுவோம் என்ற பயத்தில் அந்த பெண்ணை உயிருடன் விட்டு நாலுவரும் தப்பினர் அதே நேரத்தில் இது குறித்து போலீசாருக்கும் தகவல் கொடுத்ததால் தீர்த்து கட்டி விடுவோம் என்று அந்த பெண்ணை மிரட்டியும் சென்றனர் இந்நிலையில்தான் தான் சம்பவம் நடந்து இரண்டு நாட்கள் வரை நீண்ட யோசனையில் இருந்த அந்த பெண் வருவதை பார்க்கலாம் ஆனால் தவறு செய்தவர்கள் தண்டி தண்டி தப்பிவிடக் கூடாது என்பதற்காக தைரியத்தில் காவல் நிலையம் சென்று அந்த நால்வர் மீதும் புகார் கொடுத்துள்ளார் உடனே அந்த பெண்ணின் புகாரை பெற்றுக்கொண்ட கொண்ட அந்த பெண்ணை பாலியல் பணவு செய்த அந்த நான்கு பேருமே வலை தேடி வருகிறார்கள் இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது